வணக்கம் எனக்கன்பாடுங்களை. சங்கீதம் 102:3 சொல்கிறது, என் நாட்கள் புகை போல் ஒழிந்தது. மனிதனின் முடிவை பற்றி பலர் பலவிதமாக கூறும் பொழுது இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், அது ஒரு புகை போல. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, எவ்வளவுதான் புகை போக்கியிலிருந்து புகை போனாலும் கொஞ்ச நேரத்தில் அது காற்றோடு காற்றாக கலந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அது வானில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய அத்தான் ஒருவர் ட்ரெயின் ஓட்டுகிறவராக இருந்தால் அந்த காலத்தில் கரி இன்ஜன், நிறைய கரியை தூக்கி போட்டு நெருப்பு உண்டாக்கி அது அந்த இன்ஜன் சூடான பின்பு இழுத்து கொண்டு போகுமா, அது இழுக்கும் பொழுது கக்குகிற புகை இருக்க வானத்திலே அப்படியே கார்மேகம் போல இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் அத்தனையும் மறைந்து போய்விடும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறது. எவ்வளவுதான் பார்ப்பதற்கு ஒரு பகட்டாக இருந்தாலும் ஒரு நொடியில் அழிந்து போய்விடுகிறது. எனவே புகை போல கடந்து ஓடும் இந்த வாழ்க்கை பரலோகத்திற்கு போய் சேர வேண்டுமே ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்தவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசு காண்பித்த போதனைகளின்படி வாழ்ந்து அவருக்குள்ளாக இருப்போம். நிச்சயம் புகை அது மறைந்தாலும் வாழ்க்கை பரலோகத்தில் போய் சேரும். காட் பிளெஸ் யூ.